ஒரு வீட்டுக்குள்ள திருடங்க வந்துட்டாங்களாம். அந்த வீட்டுல இருந்த கணவனும் மனைவியையும் சேர்ல கட்டி போட்டு பீரோல இருக்கிற எல்லா நகைகளையும் திருட ஆரம்பிச்சாங்களாம். இந்த கணவனும் மனைவியும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, விட்டுருங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த திருடங்க கேட்கவே இல்லை. அவ்வளவு கண்ணீர்லயும் கவலையிலையும் கஷ்டத்திலையும் திருடங்க கிளம்பி போகும் பொழுது அந்த அம்மா வந்து சொல்லிச்சா, எதிர் வீட்டுல வள்ளி அக்கா இருக்கிறாங்க, அவங்க பீரோல நிறைய காசும் நகையும் வச்சிருக்காங்க, தவறாம அவங்க வீட்டுக்கும் போய் திருடிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்களா. இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அதுக்கு அந்த திருட சொன்னா, வள்ளி அக்கா சொல்லிதான் நானே உங்க வீட்டுக்கு திருட வந்தேன்னு சொன்னானா. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்து ஒருத்தர் ஒருத்தர் இப்படி போட்டு கொடுத்துருக்காங்களே. கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சின்ன உலகம் தான் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய நெய்பர்ஸ். அவர்களிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து சாட்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமை அடைவார். வேதத்துல வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் நேசிங்க, அவர்களுக்கு தீங்கு நினைக்காம இருங்க, செய்யாம இருங்க. Have a nice day. God bless you.